हेलो फ्रेंड्स वेलकम टू चॉप किचन இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மரவள்ளி கிழங்கு அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் மரவள்ளி கிழங்கு அடை செய்யறதுக்கு நான் வந்து ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்து நான் துருவி வச்சிருக்கேன் 2 டம்ளர் அரிசி வந்து நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதாவது உங்க வீட்ல எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க அரிசி ஊற வச்சுக்கங்க நான் வந்து இந்த டம்ளர்ல 2 டம்ளர் அரிசி எடுத்துக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கொத்தமல்லி இலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் ஜீரகம் கொஞ்சமா பூண்டு காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் இவ்வளவுதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்தி நம்ம அரைக்க போறோம் அரிசி மரவள்ளி கிழங்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டு வரமிளகாய் சோம்பு ஜீரகம் இது எல்லாமே மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துக்க போறோம் இது வந்து நீங்க மாவு புளிக்க வைக்கணும் அப்படின்னலாம் வந்து அவசியம் கிடையாது அரைச்ச உடனே நம்ம அடை ஊத்திக்கலாம் போ இதெல்லாம் வந்து நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துட்டு வந்தறலாம் பாருங்க அரைச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கு दोश मव पदक ना अरे रोम नईसा अरे कुछ लेटा कुर कुर मारे अरेकेंवान अल उ ना कल अद नम्बर नरक वजायम कोल ना कल विटरला நம்மளுடைய அடை மாவு தயாராயிடுச்சு இப்போ நாம போய் அடை ஊத்தி எடுத்துக்கலாம் தோசை கல்லு நல்லா சூடானதுக்கு அப்புறம் மாவு ஊத்தி அடை சுட்டு எடுத்தா சூப்பரான மரவள்ளி கிழங்கு அடை தயாராயிடும் உங்களுக்கு வந்து அடை வந்து மொத்தமா பிடிக்கும்னா மொத்தமா ஊத்திக்கங்க இல்ல மெலிசாதா வேணும் அப்படினா மெலிசாவும் ஊத்திக்கலாம் நல்லா இருக்கும் இந்த அடைக்கு வந்து தேங்காய் சட்னி ரொம்ப நல்லா இருக்கும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க இத வந்து நீங்க காலையில பிரேக்பாஸ்ட்க்கு நைட் டின்னருக்கு எதுக்கு வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கங்க அடைக்கு தேவையான அளவு எண்ணெய் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி போடுங்க பாருங்க ஓரம் எல்லாம் நல்லா வெந்து வந்துருக்கு இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம திருப்பி போட்டுக்கலாம் பாருங்க அதோட கலர் பாருங்க எவ்வளவு நல்லா இருக்குன்னு டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்குங்க நீங்க உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா நம்மளுடைய மரவள்ளி கிழங்கு அடை தயாராயிடும் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான டிஷ்ங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू